சொய்யின்னு சொடக போடுற கேப்ல ஒரு வருஷம் போயிடுச்சா, செம்ம ஆச்சரியமா இருக்குல்ல. போன வருஷம் நீ இருக்கு பகுத்துட்டாண்டி சாக்லேட் கொடுத்தது, ஏற்றுட்டு அங்கு கை கொடுத்தது எல்லாம் இன்னும் நேற்று நடந்த மாதிரி ஞாபகம் இருக்குது. ஆனால் அதுக்குள்ள ஒரு 12 மாதம் ஓடிச்சு. ஸோ டு ஆல் த சூப் பாய்ஸ் அண்ட் ஒயிட் ஸ்கின் கேர்ள்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருமே வந்து செம்ம ஹாப்பி நியூ இயர். அடிச்சு முடிஞ்ச 10 நாள் இது இப்போ வந்து சொல்கிறீங்களே அப்படின்னு சொன்னீங்கன்னா கரெக்ட், என்ன பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் அடுத்த கொஞ்சம் நேரத்துக்கு நீங்கள் கேட்க போகிறது வந்துட்டு இந்த நியூ இயர் பற்றியோ, இல்லை நம்ம தலைவர் டோனி கேப்டன்சி ரிசைன் பண்ணது பற்றியோ, இல்லை இவன் ஒவ்வொருத்தரும் எஃபியில் போடுற போஸ்ட்டை கலாய்ச்சோ, இல்லை இது வந்துட்டு நம்ம தமிழ்நாடுக்காக நான் போடுற ஒரு ஆடியோ. அதாவது பல ஆண்டு காலங்களாகவே வந்துட்டு இந்த January 13 அது வந்துட்டாலே போதும் தமிழ்நாட்டில் இருக்க எல்லார் வீட்லேயும் வந்துட்டு ஒரு பண்டிகைகள்லாம் வந்துடும். முதல்ல போகி, அப்புறம் பொங்கல், அப்புறம் மாட்டு பொங்கல், செம்ம ஜாலியாக போகும். காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு நம்மளுக்கு பிடிச்ச ஐட்டம்லாம் செஞ்சு வச்சிருப்பாங்க, அதெல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வாங்கின புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு வெளில போய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறது, அதுக்கப்புறம் சொந்தக்காரங்களாம் கால் பண்ணி ஹாப்பி பொங்கல் சித்தி, ஹாப்பி பொங்கல் அத்தை அப்படின்னு ஒரே ரகலையாக போகும். அப்புறம் பொங்கல் அப்போ இந்த ஜெயா டிவி பார்த்தீங்கன்னு வைங்களேன், கிராமத்து பொங்கல் அப்படின்ற ஒரு ஷோ நடக்கும். உரி அடிக்கிறது, குரூப்பாக லேடிஸ் சேர்ந்து பொங்கல் வச்சுட்டு வாயில் கோரஸாக ஊ அப்படின்னு ஒரு சத்தம் போடுறதுன்ற மாதிரி இவ்வளோ விஷயம் இருக்கிற ஒரு பண்டிகைக்கு பப்ளிக் ஹாலிடே இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறது, என்னங்க நியாயம் இதெல்லாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பொங்கலோட மெயின் ஹைலைட்டே நம்ம ஜல்லிக்கட்டு தாங்க. அதை பேன் பண்ண சொல்லி சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஒரு ஆர்டர் கேட்டால் வந்துட்டு மாட்டை குடும்பம் பத்திரமா, ஏன் குஜராத்தில் கூட தான் ஒட்டகத்து மேலே எக்கச்சக்கு மேலே வெயிட்லாம் வச்சு நடக்க விடுறாங்க, அது வந்துட்டு அனிமல் டச்சர் கிடையாது, அது உங்கள் கண்ணுக்கு தெரியலையா, ஏன் எங்களை மட்டும் டார்கெட் பண்ணுறீங்க. இந்த பொங்கல் ஜல்லிக்கட்டுன்றது வந்துட்டு ஒரு பண்டிகை, ஒரு விளையாட்டுன்றதோட இது அதுக்கும் மேலே, இது எங்களோட கலாச்சாரம், ஒரு பாரம்பரியம். தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்குமே வந்துட்டு இது ஒரு ஃபெஸ்டிவல்ன்றதோட இது ஒரு ஐடென்டிட்டி, இது எங்களோட அடையாளம், தமிழ் மண்ணோட அடையாளம், இது எங்களால் என்றைக்குமே விட்டு கொடுக்க முடியாது. ஸோ நண்பா, நான் வந்து சும்மா இப்படி பேசிட்டு போயிடுவேன், இந்த ஒரு குரலால் பெருசாக அதுவும் ஆக போகிறது இல்லை, ஆனால் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்தால் கண்டிப்பாக இதை நடக்க வைக்க முடியும். இன்னிலேருந்து வந்துட்டு தமிழ் மக்கள் எங்கள் கூட்டமாக சேர்ந்து எங்கேயாச்சும் யாராச்சும் போராட்டம் பண்ணாங்கன்னா நீங்களும் வந்துட்டு சேர்ந்து கை கொடுங்க, நம்ம தேவைக்கு நம்ம தானே பண்ணணும். பண்ணிட விளமச்சா சூப்பர் மச்சான், நீ சம்மடா. ஸோ கடைசியாக நான் சொல்கிற 3 வார்த்தை, ஐ சப்போர்ட் ஜல்லிக்கட்டு அண்ட் எஸ் வி நீட் ஜல்லிக்கட்டு. இதே மாதிரி வந்துட்டு நீங்களும் ஜல்லிக்கட்டு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா இந்த ஆடியோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், இதை நிறைய பேர் கேட்கணும், எல்லாரும் ஒன்று சேரணும், அண்ட் எஸ் வி வில் மேக் இட் ஹேப்பன்.